சற்றுமுன் கிடைத்த தகவலின்படி குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்குவதற்கான முக்கிய பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் தற்போது முக்கியமான அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. சோ அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது போன்ற புதிய அப்டேட்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க விடும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் செப்டம்பர் மாதம் 15 தேதி முதல் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்பட உள்ளது. இந்த உரிமை தொகையை பெற தகுதியுடைய பெண்கள் யார், தகுதியற்ற பெண்கள் யார் என்பதை அறிவித்திருந்த நிலையில் முதியோர் ஓய்வூதியம், விதவை ஓய்வூதியம், அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரிய ஓய்வூதியம் ஆகியவை பெறும் குடும்பத்தினரும் தகுதியானவர்கள் பட்டியலில் வரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டது. மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றது இந்த திட்டத்திற்கு. இதுவரை தமிழ்நாடு முழுவதும் 1,63,00,000 மகளிரிடம் இருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு கைபேசி வழியாக பதிவு செய்யப்பட்டது. தகுதியான குடும்ப தலைவர்களை தேர்ந்தெடுக்க வீடு வீடாக கள ஆய்வு நடத்தப்பட்டு ஆய்வின் போது சேகரிக்கப்பட்ட விவரங்கள் அனைத்தும் தமிழ்நாடு அரசின் தரவுகளுடன் ஒப்பிட்டு சரிபார்க்கப்பட்டது. மேலும் விண்ணப்பத்தில் இருக்கும் சந்தேகங்களை விண்ணப்பதாரர்களிடமே தொடர்பு கொண்டு சரி செய்யும் பணியில் ரேஷன் கடை ஊழியர்கள் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து விண்ணப்பங்கள் சரிபார்ப்பு, கள ஆய்வு ஆகியவை மூலம் தகுதியானவர்கள் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நிராகரிக்கப்பட்டவர்களின் பட்டியலும் எடுக்கப்பட்டுள்ளது. பயனாளர்களை இறுதி செய்யும் பணி நிறைவடைந்து அவர்களது வங்கி கணக்கு விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு தரவு தளத்தில் ஏற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த பணிகள் அனைத்தும் முடிவடைந்த பின் விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா என்பது குறித்து விண்ணப்பதாரருக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு அறிவித்த தகுதி பட்டியலில் 1,00,000 பேருக்கும் அதிகமானோர் வந்தால் அனைவருக்கும் வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் தகுதி உள்ள அனைவருக்கும் வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளது விண்ணப்பதாரர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் விண்ணப்பதாரரின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் அவர்களது விண்ணப்பங்களை மறுபரிசீலனை செய்ய மேல்முறையீடு செய்யலாம் எனவும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.